தமிழ் பேசும் அன்பு நெஞ்சுகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். வெல்கம் டு அகவை தமிழ் தொழில் பழகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பேச போறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பிசினஸ் ஐடியா தான் இந்த பதிவில் நம்ம பேச போறோம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க சார், இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் அதுக்கப்புறம் அந்த ஃபிங்கர் ஃப்ரைஸ் இதை வந்து எப்படி பிசினஸ் பண்ணி எப்படி வந்து சின்ன சின்ன கடைகளுக்கு வந்து போட்டுட்டு இருக்காங்க பாக்கெட்டா, அதை வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, இதுக்கு எவ்வளவு வந்து நமக்கு முதலீடு போடுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற தகவல்கள் நிறைய பேர் வந்து நம்ம சேனல்ல வந்து போட சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்போ நம்ம தகவல் சேகரிக்க இப்ப பாத்தீங்கன்னா, இந்த பொட்டேட்டோ ஃப்ரைஸ் அதுக்கப்புறம் பொட்டேட்டோ சிப்ஸ் இந்த பிசினஸ் வந்து எவ்வளவு முதலீடு போடணும், இதுக்கான அந்த பிளான்ட் இந்த மிஷினரி வந்து எவ்வளவு காஸ்ட் ஆகுது, அந்த மிஷினரி வந்து நம்ம வாங்கி நம்மளோட அடக்க விலை இதுல கிடைக்கக்கூடிய நம்மளோட நிகர லாபம் எவ்வளவு அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த பதிவில் நம்ம பேச போறோம். மக்களால் வந்து அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் அதுக்கப்புறம் ஃபிங்கர் ஃப்ரைஸ் சொல்லலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கடைகளுக்கு வந்து வேஃபர்ஸ் ரெடி பண்ணி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்க பாக்கெட்ல அடிச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பெர் கேஜிக்கு நம்மளோட அடக்க விலை, நம்மளோட நிகர லாபம், இந்த மிஷினரி காஸ்ட், இந்த மிஷின் வந்து இந்த பிளான்ட் எப்படி இதை வேலை செய்யுது அப்படிங்கிற விஷயங்கள் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த பொட்டேட்டோ ஃப்ரைஸ் அதுக்கப்புறம் இந்த சிப்ஸ்க்கு வந்து எப்படி வந்து ஒரு மிஷினை வந்து நம்ம ரெடி பண்ணி அதை எப்படி பாக்கெட்டுக்கு மாத்துறது அப்படிங்கிற விஷயங்களை முதல்ல ஒரு சின்ன ஒரு காணொலியை நீங்க பாத்துட்டு வந்துருங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம தொடர்பான விஷயங்களை நிறைய நம்ம பேசலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் இந்த பொட்டேட்டோ மிஷினரி பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொட்டேட்டோ மிஷினரி பிளான்ட்டில் தான் இப்போ சிப்ஸ் எப்படி பண்ணுறது, ஃப்ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா மேலே அந்த பொட்டேட்டோ வந்து மேலே இருக்கிற அந்த வழியாக உள்ளே போடுறாங்க. இதுக்கு காரணமே இதுக்கு எதுக்காக போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொட்டேட்டோவை நல்லா க்ளீன் பண்ணி அது உள்ளே இருக்கிற அழுக்குகள் எல்லாத்தையுமே எடுத்து உங்களுக்கு அழகாக தோலை உரித்து கொடுத்துரும். பாருங்கள், பைப் லைன் கொடுத்துருக்காங்க. அந்த பைப் லைன் மூலமாக தான் தண்ணி உள்ளே போகுது. தண்ணி ஹீட் ஆகி உங்களுக்கு பொட்டேட்டோவை நல்லா க்ளீன் பண்ணி உங்களுக்கு தோலை உரித்து அந்த பக்கமாக உங்களுக்கு வெளியில் கொடுத்துரும். அந்த அழுக்கு தண்ணிகள் பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், இந்த வழியாக கீழே இந்த வழியாக வெளியில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அது க்ளீன் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி அதை ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா அந்த பொட்டேட்டோ எல்லாமே கீழே வந்துடும். கீழே வந்து தரையில் படாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து ஏதோ சின்ன பிளேட் மாதிரி வச்சு கூட நீங்கள் அதை எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ண பொட்டேட்டோஸ் இதை பார்த்துட்டு இருக்கிறது. பொட்டேட்டோ நல்லா க்ளீன் பண்ணி தோலை உரித்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இப்போ நிறைய அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் மாடல்ஸ் கப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு கப்பும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலைகள் செய்யும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ உரிச்ச க்ளீன் பண்ண அந்த பொட்டேட்டோவை இது வழியாக போட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிப்ஸுக்கான அந்த டிசைன்ஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க. பார்த்துட்ருக்கீங்க, மேலே பொட்டேட்டோ போடுறாங்க, கீழே பாருங்கள் அது சிப்ஸாக கீழே வருது. ரவுண்டாக அழகான சைஸில் அந்த டிசைனில் கீழே வந்துடும். ஸோ நிறைய டிசைன்ஸ் பிளேட் கொடுத்துருப்பாங்க. எப்படி உங்களுக்கு என்ன சைஸில் என்ன டிசைன் வேணுமோ அதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து அந்த பொட்டேட்டோ வந்து சிப்ஸை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ரெடியாக கீழே வந்துருச்சு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈரமாக இருக்கும். ஏன் இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் ஈரப்பதம் உள்ளது தான் இப்போ சிப்ஸாக வெளியில் வந்துட்டுருக்கு. இதை வந்து அடுத்து நம்ம ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் இதை ஃப்ரை பண்ணணும். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, பொட்டேட்டோ மேலே போடுறாங்க, கீழே உங்களுக்கு ஃப்ரை ஆகிட்டு அதாவது கீழே உங்களுக்கு சிப்ஸாக ரெடியாகி வந்துட்ருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ வந்து ஒரு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளார, இப்போ பார்த்தீங்கன்னா இது அஞ்சு நிமிஷத்தில் உங்களுக்கு அஞ்சு கிலோ பொட்டேட்டோ சிப்ஸ் உங்களுக்கு ரெடி ஆகிடும். அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற ஒரு மிஷினரி இது. பொட்டேட்டோ சிப்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த பொட்டேட்டோ சிப்ஸை வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரைஸ் ரெடி பண்ணுறாங்க. இந்த பொட்டேட்டோ போட்டு ஃபிங்கர் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஃபிங்கர் ஃப்ரைஸ் தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அழகாக உங்களுக்கு வந்து ஃப்ரைஸ் அழகாக உங்களுக்கு கொட்டிகிட்ருக்கு. பாருங்கள், அந்த பிளேடு கட் பண்ணி அழகாக கொட்டிகிட்ருக்கு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு மிஷினரிங்க. இது வந்து இது தொடர்பான தகவல்களை நீங்கள் சேகரித்து இந்த மிஷினரி பிளான்ட் மட்டும் வாங்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். இது வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு 50 ரூபாய் நமக்கு ஆகும். வேஃபர்ஸ், சால்ட், ஆயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கெட் பண்ணுற செலவுகள் எல்லாமே சேர்த்து ஒரு 50 ரூபா நமக்கு செலவாகும். அடக்க விலை 50 ரூபா அப்படின்னு சொல்லலாம் ஒரு கிலோவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் ரெடி பண்ண அந்த சிப்ஸை வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்ப ஈரப்பதமாக இருக்கும், அதை அப்படியே எடுத்து நம்ம வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கு ட்ரையரும் கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்கள், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, நல்லா ட்ரை பண்ணி அதுவே வந்து ஸ்டாப் ஆகும். ஜஸ்ட்டு நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணினா போதும், அதுவே உங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுத்துரும். ட்ரை பண்ண பொட்டேட்டோவை அப்படியே எடுத்து நீங்கள் ஆயிலில் போட்டு சால்ட் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ஃப்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம ப்ராண்டில் நீங்கள் வேஃபர் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் பாக்கெட் போட்டு நீங்கள் கொடுக்கலாம். அல்லது நீங்கள் சாதாரண ஒரு பிளாஸ்டிக் ஒரு பாலித்தீன் பைகளை வாங்கி அதில் வந்து 100 கிராம், 200 கிராம், 1 கிலோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பேக் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட அடக்க விலை ஒரு கிலோவுக்கு எவ்வளோ ஆகுது, மேனுஃபேக்சரிங், வேஃபர்ஸ், சால்ட், ஆயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ரூபா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆகும். We'll be right back.
ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மிஷினில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ வந்து சிப்ஸும் ஃப்ரைஸும் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறது, கழுவுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு காய வைக்கிறது, எல்லா விஷயங்களும் வந்து அந்த மிஷினே பண்ணி கொடுத்துருது. இந்த மிஷினோட காஸ்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து உங்களுக்கு 80,000 ஒரு 1,00,000 வரைக்கும் இந்த மிஷினோட இந்த பிளான்ட்டோட காஸ்ட் நமக்கு வரும். இந்த மிஷின் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதில் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி நீங்கள் வந்து இந்த மிஷினை வந்து கொள்முதல் பண்ணலாம். அல்லது நீங்கள் கோயம்புத்தூர் ஈரோடு இந்த பக்கம் போனீங்கன்னா இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து இந்த மாதிரி பிளான்ட் வந்து அவங்களே வந்து உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் எப்படிங்கிறத சொல்லித்தராங்க, அவங்களே வந்து இன்ஸ்டாலேஷன்ஸ் பண்ணித்தராங்க, சர்வீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களையும் வந்து சர்வீஸ்லாம் பண்ணித்தராங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மிஷினோட காஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 80,000 to 1,00,000 வருது. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளார உங்களுக்கு 5 கிலோ பொட்டேட்டோ வந்து சிப்ஸ் பண்ணி கொடுத்துரும். அதே மாதிரி 1 நிமிஷத்துக்குள்ளார அந்த பொட்டேட்டோ வந்து உங்களுக்கு சிப்ஸை வந்து ட்ரை பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் ஃபிங்கர் ஃப்ரைஸும் அதே மாதிரி தான். இதெல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணும், சால்ட் அதுக்கப்புறம் ஆயிலை வச்சு இதை ஃப்ரை பண்ணி வேஃபர்ஸ் ரெடி பண்ணி உங்கள் பேரில் உங்கள் பிராண்ட் நேம் இருந்ததுன்னா அதை நீங்கள் வேஃபர்ஸாக வந்து ரெடி பண்ணி அதை வந்து நீங்கள் பாக்கெட்டில் அடைச்சி அதுக்கப்புறம் நீங்கள் கடைகளுக்கு நீங்கள் சப்ளை ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போது இதோட அடக்க விலை எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ பொட்டேட்டோக்கு நம்மளோட வேஃபர்ஸ், மேனுஃபேக்சரிங்கு, சால்ட், ஆயில் எல்லாமே சேர்த்தீங்கன்னா 50 ரூபாய் அடக்க விலை வருது. விற்பனை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 200 ரூபாயிலிருந்து 220 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு அடக்க லாபம், நிகர லாபம் உங்களுக்கு 200 ரூபாயிலிருந்து 220 ரூபாய் வரைக்கும் 1 கிலோவுக்கு உங்களுக்கு கிடைக்குது. அப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 கிலோ 20 கிலோ சிப்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டோம்னா உங்களோட லாபம் என்னங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த பிஸ்னஸை பண்ணணும் நினைக்கிறவங்க முதல்ல இந்த மிஷினரி பிளான்ட்டை வாங்கணும். இதுக்கான சர்வீஸ் டீலர்ஸ் எங்கே இருக்காங்க, இது வந்து எங்கே நம்ம வந்து வாங்க போகிறோம், இது வந்து எங்கே இன்ஸ்டாலேஷன்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த புரிதலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மிஷினை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். இன்ஸ்டால் பண்ணி முதல்ல நீங்கள் கடையில் ஆர்டர் எடுக்கணும். ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உற்பத்தி செய்யணும். உற்பத்தி செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து முகவர்களை தேர்ந்தெடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் கடைகள் கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் மொத்தமாக நீங்கள் மொத்த விற்பனைக்கு சிப்ஸ் கடை, ஸ்வீட் கடை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸ் இங்கே எங்கே வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆர்டர் எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த விஷயங்கள் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக தொடர்ந்து உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கலாம். குறைந்த முதலீடு தான், ஆனால் நல்ல லாபம் கிடைக்கும். கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான பிளானிங்கில் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் இந்த பிஸ்னஸில் பண்ணலாம். ஸோ இந்த பதிவில் நான் சொல்ல நினைச்ச தகவல் இதுதான். ஸோ ஹோப் யூ ஆர் என்ஜாய் திட் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம தமிழ் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பதிவுடன் உங்களை கூட வீடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.